அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்களோடு வசந்த் வி. தமிழ் ஆர்டிஸ்ட் ஏரியாவுக்காக இப்பொழுது டென்மார்க் நாட்டிலிருந்து உங்களோடு இணைந்திருக்கிறேன். இங்கு என்னோடு அர்ச்சனா செல்லத்துறை அவர்கள் இணைந்திருக்கிறார். டென்மார்க் நாட்டில் வசித்து வரும் தமிழ் பாடகி, மிகவும் பிரபல்யமான பாடகி. வணக்கம் அர்ச்சனா அவர்களே. வணக்கம். இப்பொழுது பார்த்தால் நிறைய பாடகிகள் இருக்கிறார்கள், பாடகர்கள் இருக்கிறார்கள். பாடகிகள் வந்து பொதுவாக இப்போ ஐரோப்பிய அளவில் கேட்டால் அனைவரும் சொல்லும் முதலாவது பேர் வந்து உங்களுடைய பேராக இருக்கிறது. எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்து வந்தீர்கள்? முதலாவது நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து, நான் இந்த கேள்விக்கு நானே நிறைய தடவை பதில் சொல்லியிருக்கேன், நிறைய இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க. அந்த வகையில் இப்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரியே தமிழ் பெண்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இல்லை, கூடுதலாக ஆண்கள் தான் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால், நான் சொல்கிறேன் என்னோடய கருத்து வந்து, நிறைய பேர் ரெக்கார்டிங் பண்ண தெரியாத ஒரு அந்த ஒரு விடயம் தான். என்னோட அண்ணா வந்து என்னை வந்து தள்ளிவிட்டவர், தள்ளி உண்மையிலே தள்ளி விட்டவர். ஏன்னு சொன்னால், இப்போ ஒரு ரெக்கார்டிங் பண்ண சொன்னால் நான் ஹெல்ப் இப்படி கேட்குறாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்டு அவர் சொன்ன, முடியாது, நீயே ரெக்கார்டிங் பண்ண கற்றுக்கணும். அப்போ தான் நானே நினைச்ச நேரம் அவரோட உதவி இல்லாமல் நான் ரெக்கார்டிங் பண்ணலாம்னு சொன்னபடியாக நான் ஸ்டார்ட் பண்ணேன் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு. அவரே அனுப்புவார் சில பாடல்கள் அனுப்பிட்டு செய்து தாண்டு. அப்போ அவர் வேறு சிட்டியில் தான் இருக்கிறார். ஸோ நான் செஞ்சு கொடுப்பேன், அந்த வகையில் தான் ஸ்டார்ட் பண்ணினது. ஆனால் பார்த்திங்கன்னா, நிறைய பெண்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்படுவாங்க. அப்படின்னாலும் இப்பொழுது வசந்த் செல்லத்துறை அவர்கள் போல் தள்ளிவிட ஒருவர் இல்லை என்று சொல்லலாம். மற்றது வந்து, இப்பொழுது பார்த்தா நீங்கள் வெவ்வேறு நாட்டுக்கு போய் நிறைய ஆர்டிஸ்டோடு இந்த ஃபியூச்சர் பண்ணுறீங்க, அதாவது சேர்ந்து பாடுகிறீர்கள். இதெல்லாம் எப்படி? இப்போ பொதுவாக வந்து சொல்வார்கள், இது பெண்கள் என்றால் கொஞ்சம் கஷ்டம், ஏனென்றால் வழியில் ஆக்கள் இப்படி பேசுவார்கள், அப்படி பேசுவார்கள். இந்த பிரச்சனை உங்களை பொறுத்தவரை எப்படி? என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. கலை படிப்புக்கு இருக்கிற சப்போர்ட் தான் எங்களுக்கு கலைக்கும் இருக்குது. எங்கள் வீட்டில் ஆணோ பெண்ணோ போய் செய், என்ன வேணும்னாலும் செய். நான் இப்போ கிட்டடியில் ஃப்ரான்ஸுக்கு போனேன், நான் ஜீவன் அண்ணா நிஷான் கூட சகாக்கள் ஆல்பம் வந்து செய்கிறதுக்கு, அதுக்கு தனியாக தான் அனுப்பினாங்க ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது வீட்டில். ஆனால் அது நிறைய பெண்களுக்கு இல்லை, என்ன தனியாக போகிறதுக்கு பயப்படுவார்கள். ஆனால் என்னோட அம்மா அப்பா வந்து சின்ன வயதுலேருந்து எல்லா பாடல் ப்ராக்டிஸுக்கும் தனியாகவே அனுப்பிடுவாங்க. நான் பஸ்ஸில் ட்ரெயினில் எனக்கு உற்சாகம் எனக்கு செய்யணும்னு ஆசை, அப்போ நானே போவேன் தனியாக. எல்லோரும் பெற்றோர்களோடு வருவார்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, அண்ணா மட்டும் தனியாக போவேன். அந்த வகையில் அவர் அப்போவே தனியாக போன்னு சொன்னபடியாக அப்படி எனக்கு நிறைய அந்த ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு. மற்றது ஒரு பயம் இல்லை என்று சொல்லலாம், அந்த பயம் விட்டு போய்விடும் இல்லையா. இப்பொழுது பார்த்தால் அண்மையில் பிரபல்யமாக பேசப்பட்டது ஒரு பாடல், ஸ்டீவ் கிளிஃப் ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் பாடியிருக்கிறீங்க, எனக்கு பிடித்த பொய் என்ற பாடல். இது ஃப்ரான்ஸில் நடந்த ஒரு போட்டி நேச்சர் கூட மூன்றாவது பரிசை பெற்றிருக்கிறது. இதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இந்த பாடல் எல்லா பாடல்களும் இதுவரை செய்தது அதை தவிர எல்லாமே வேறு மியூசிக் டைரக்டர்களுக்காகத்தான் நான் செஞ்சுருக்கிறேன். ஆனால் இந்த பாடல் ஒன்று தான் ஸ்டீவ் கிளிஃப் அண்ணா எனக்கு கேட்டார் பாட்டு செய்வோம்னு. ஆனால் என்னோடய இன்புட்டும் நிறைய இருந்துச்சு. ஸோ நான் மெலோடி செஞ்சு கொஞ்சம் அவர் திருத்தி லிரிக்ஸில் இருந்து எல்லாமே என்னோடய கான்செப்ட் நான் அதில் ஒர்க் பண்ணினபடியாக முழு மனசோடு செஞ்சு நான் ஒரு இது வெளிப்படுத்தணும்னு நினச்சி செஞ்சேன். அப்போது செஞ்சு முடிஞ்சு வேறு அரை வருஷமாச்சு. நர்வினி டேரி இது டைரக்ஷன் செஞ்சாங்க, லிரிக்ஸ் செஞ்சாங்க, ஸ்டீவ் கிளிஃப் மியூசிக், தேனுஜா அண்ட் ஸ்ரீ இதுக்கு நடிச்சிருக்கிறாங்க. ஸோ சரி, அரை வருஷத்துக்கு கழித்து ஒலிக்கிட்டன் ஒரு நிகழ்ச்சி வந்துச்சு. ஸோ அனுப்பி பார்ப்போம் என்ன அனுப்பினோம், அதுக்கு பெஸ்ட் டைரக்டர் அவார்டும் மூணாவது இடமும் கிடைச்சிது. ஸோ அந்த வகையில் பெரிய ஒரு மிகவும் அந்த வீடியோ கூட அழகாக இருந்தது, அந்த வாழ்த்துக்களும் கூட. இப்பொழுது வந்து இப்போ ஆக்சுவல் அந்த ஒரு மிகவும் பேசப்படுற விஷயம் வந்து வசந்த் செல்லத்துறை அவர்கள் கதாநாயகனாக நடித்து வரும் உயிர் வர இனித்தாய் திரைப்படம். இதில் நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க? இதில் நான் இரண்டு பாடல்கள் பாடியிருக்கிறேன், அண்ட் ஷூட்டிங்க்கு எல்லாம் போய் உதவி செஞ்சுருக்கிறேன். அந்த பாட்டில் முக்கியமாக ஒரு தனிப்பாடல் சோலோ சாங் இருக்குது, என் நெஞ்சன்று, அதில் ஒரு நல்ல வரவேற்பாக இருக்குது அந்த பாட்டு. சரி, அப்படின்னா தமிழ் ஆர்டிஸ்ட் ஏரியா நேயர்களுக்காக அதில் இரண்டு வரிகள் பாடி காட்ட முடியுமா? கண்டிப்பாக.
என் நெஞ்சு உன்னை தாண்டி நடக்கின்றதே, என் பாதை போகும் பயணம் பிடிக்கின்றதே, எண்ணங்கள் தோன்றியும் வார்த்தைகள் மறுத்ததேன், மொழியில்லா வார்த்தையில் சொல்ல வந்த நான் உன்னை உயிரை பார்த்தேன, அதன் உருவம் நீதானே உயிரை பார்த்தேன, அதன் உருவம் நீதான் எந்த நண்பே. இப்படி இருக்கும். மிகவும் சிறப்பு, வாழ்த்துக்கள் மீண்டும். இப்பொழுது பார்த்தால் நீங்கள் கூட தமிழ் ஆர்டிஸ்ட் ஏரியா கூட ஒரு வீடியோ எல்லாம் செய்திருந்தீங்க, அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த வெப்சைட்டை பற்றி? அவர்கள் ரொம்ப நல்லவர்கள். முதலாவது ஒரு பாடலுக்கு முக்கியம் ஆடியன்ஸ், அந்த ஆடியன்ஸை கவர்ற வெப்சைட் சப்போர்ட்ஸ், அந்த அது ரொம்ப முக்கியம். அது இல்லாட்டி நாங்கள் இல்லை. அந்த வகையில் தமிழ் ஆர்டிஸ்ட் ஏரியா வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணின காலத்துலேருந்து என்னோடய கான்டாக்ட் இருந்து நான் செய்கிற அனைத்தையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி வர்றீங்க. ஸோ நாங்கள் ஆர்டிஸ்ட் எல்லோரும் அதுக்கு கடமைப்பட்டிருக்கோம், நன்றி சொல்கிறதுக்கு. உங்களோட டைம், உங்களோட எஃபோர்ட் எல்லாம் பாவிச்சு எங்களை முன்னுக்கு கொண்டாடணுன்றதுக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்க. ஸோ நன்றி உங்களுக்கும், நேயர்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நேயர்களுக்கும் எல்லாருக்குமே நன்றி. இந்த நேரத்தில் நீங்கள் கூட இப்பொழுது உயிர் வரை இணைத்த திரைப்படத்தின் வேலைகளில் மிகவும் எப்படி சொல்ல பிஸியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க. அந்த நேரத்தில் கூட நம்மோடு இணைந்து கொண்டு இந்த இன்டர்வியூவில் இணைந்ததுக்கு முதல் எமது நன்றிகளும். அதே போல் தொடர்ந்தும் உங்களுடைய வரும் பாடல்கள் எல்லாம் இதே போல் சிறப்பாக அமைய வேண்டும் என்று தமிழ் ஆர்டிஸ்ட் ஏரியா சார்பில் உங்களுக்கு எமது வாழ்த்துக்கள். நன்றி. இப்பொழுது நம்மோடு இணைந்திருக்கிறார் இங்கே அர்ச்சனா செல்லத்துறை அவர்கள், டென்மார்க் நாட்டில் வசித்து வரும் ஒரு பிரபல்யமான பாடகி. நம்மோடு இன்று இணைந்திருந்தார் உங்களோட தமிழ் ஆர்டிஸ்ட் ஏரியா இன்டர்வியூ நேர்காணல் வரிசையில். தொடர்ந்து பார்ப்போம் இனி யார் இணைகிறார்கள் என்று. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வசந்த் வி. நன்றி, வணக்கம்.